ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருந்த ஹேமந்த் சோரன் மீதான நில மோசடி புகாரில் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. கடந்த ஜனவரி மாதம் அமலாக்கத்துறை தன்னை கைது செய்வதற்கு முன்பாக முதலமைச்சர் பதவியை சோரன் ராஜினாமா செய்திருந்தார். இதனிடையே சோரனுக்கு எதிரான சாட்சியங்களில் எந்த முகாந்திரமும் இல்லை என கூறி ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் கடந்த 28ஆம் தேதி அவருக்கு ஜாமீன் வழங்கியது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சராக ஹேமந்த் சோரன் பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமலாக்கத்துறை உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளது. ஹேமந்த் சோரனுக்கு வழங்கப்பட்ட ஜாமீன் சட்டவிரோதமானது என அமலாக்கத்துறை மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.